எதிர்பார்க்கல நான் மீண்டும் வருவேன் என்று எதிர்பார்க்கல அதுவும் இப்படி வருவேன் என்று எதிர்பார்க்கல வந்துட்டேன்டா நவ இட்ஸ் மை வெல்கம் பேக் டு அபூதி கேமிங் சேனல். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக வீடியோ போடல, ஸோ அதுக்கு ஏன் வீடியோ போடல அந்த ரீசன்லாம் விடுங்க. இனிமேல் வந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன், வீடியோ ரெகுலராக போடணும்னு தெரியாது, ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றினா, ஸோ வந்து ரெண்டு காமெடியான ஜோன், ரெண்டு கேவலமான காமெடியான ஜோன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜோனே வந்து நாலு இடமும் வந்துச்சு. ஸோ ரெண்டு மேட்சுமே நாலு அண்ட மேட்ச் தான். ஸோ பாருங்கள் இந்த ஜோன் வந்து எந்த பக்கம்னா மார்ஸ் எலக்ட்ரிக்ஸ் பெரும்புடா மேப்பில், மார்ஸ் எலக்ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருக்கும், சர்வே பண்ணுறவங்களாம் இறங்கிடுவீங்க, அங்கே தான் இறங்குவீங்க சர்வே பண்ணி ரேங்க் ஏற்றுறவங்களாம். அந்த மார்ஸ் எலக்ட்ரிக்ஸ் மலை மேலே போய் இந்த ஜோனை தூக்கி போட்டிருக்கானுங்க. இப்போ அலைவு எத்தனை இருக்குது, அலைவு ஷோ அலைவு ஒம்பது இருக்குது, நான் ரெண்டு கில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து வேறு லெவல் காமெடி தான் இந்த ஜோனு. ஸோ பாருங்கள் அவன் வந்து ஏதோ இதை விட்டு அடிச்சிருப்பான் போல் லைஃப் ஒன்று ஒன்றா போயிடுச்சு, கிராஸ் போ விட்டு ஷூட் பண்ணியிருக்கான் இந்த ஜோனை. நான் இப்போ உங்களுக்கு மேப்லேயே காட்டுறேன் பாருங்கள். ஸோ மார்ஸ் எலக்ட்ரிக்ஸில் அந்த மலை மேலே அந்த மேப்பை முக்கு மேப்போட முக்கை ஒட்டி போட்டுட்டானுங்க ஜோனை. இந்த மாதிரி ஜோன் ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் ஆடுறேன், மற்றபடி நான் ஆண்ட எல்லா ஜோனுமே மேப்புக்கு சென்டரில் தான் முடியும். இந்த மேட்ச்சும் இன்னொரு மேட்ச் நான் இந்த மேட்ச் முடிஞ்சோன்னே இன்னொரு மேட்ச் காட்டுறேன். ஸோ அதில் வந்து இதோட பயங்கரமான இடத்துல ஜோன் போட்டிருப்போம். ஸோ இது வந்து மேப்போட முக்கில், ஸோ அதை நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாட்டு சுச்சுவேஷன் நடந்திருக்கு, இந்த மாதிரி ஜோன் பார்த்துருக்கீங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ பாருங்கள் இங்கே ஒரு தான் முடிச்சாச்சு கடைசி ஜோன் இந்த மேப், இந்த மேப்பில் பாருங்களேன். ஸோ ரொம்ப காமெடியான கடை இடத்துல போய் இந்த ஜோனை போடுவாங்க. ஸோ இன்னும் அலைவு மூணு பேர் இருக்காங்க, கேள் மூணு தான் எடுத்துருக்கோம். ஸோ சர்வே பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த குளோவால் தான் வேறு லெவல் முக்கியம். ஸோ இங்கே பாருங்கள் என்கிட்ட 13 குளோவால் கிடச்சிருக்கு இந்த மேட்ச்சில், வேறு லெவல் தான் சொல்லணும். 13 குளோவால் வச்சு நான் பூயா அடிக்காமல் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இப்போ கமெண்ட்ஸ் என்ன கிளப்பீங்க, நான் இந்த மேட்ச் பூயா அடித்தேனா இல்லை அந்த அலைவு டூ இன்னும் ஒருத்தன்ட்ட சேர்த்துட்டேனா வெயிட் பண்ணி பாருங்கள். டேப் பண்ணாதீங்க, டேப் பண்ணாமல் பாருங்கள் தயவுசெய்து, அதான் கேட்குறேன். அப்படி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் உள்ளவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப்னு சொல்கிறேன் பாருங்கள், ஆல்ரெடி நம்ம சேனலில் உள்ளவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் 13 குளோவில் வச்சுருக்கேன், ஒரு குளோவில் போடுறேன்னு வெயிட் பண்ணி நீங்கள் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும், அதுக்காகவே ஒரு குளோவில் நான் போடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஆடியோ வந்து சுற்றி மழை பெஞ்சிட்ருக்கு, ஸோ அதனால் ஆடியோ கொஞ்சம் இறந்துச்சுன்னா ஸோ அதுக்கு மன்னிச்சிடுங்க, மழை பெய்யுது நம்ம ஒன்றும் செய்யும்போது. ஸோ இந்த மேட்ச்சில் கடைசி ஜோனை பாருங்கள் கைஸ், அந்த மார்ஸ் எலக்ட்ரிக்ஸில் அந்த முக்கில் உள்ளது, அந்த முக்கில் உள்ள மலைக்கு மேலே போய் கடைசி ஜோன் போட்டிருக்கான். ஸோ இது வேறு லெவல் காமெடியான ஜோன் சொல்லணும் ஆகணும். ஸோ இப்போ ரெண்டாவது மேட்ச் போகலாம், ரெண்டாவது காமெடியான ஜோன் உள்ள மேட்ச் போகலாம். ஸோ அது இதோட வேறு லெவல்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுவும் அதே மார்ஸ் எலக்ட்ரிக்ஸ் பக்கம் தான், ஆனால் மார்ஸ் எலக்ட்ரிக்ஸில் உள்ள மலையை விட்டுட்டு மார்ஸ் எலக்ட்ரிக்ஸ் பக்கத்தில் உள்ள தண்ணியில் போய் போட்டுட்டானுங்க ஜோனை. ஸோ இந்த மேட்ச் பூயை அடிப்பனான்னு எனக்கு சத்தியமாக எனக்கு தோணலை. ஸோ அடிக்கணும் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ இந்த மேட்ச் நான் மேப் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள், அந்த மார்ஸ் எலக்ட்ரிக்ஸ் பக்கத்தில் உள்ள அந்த தண்ணியில் போய் இந்த ஜோனை போட்டுட்டான். ஸோ இந்த மாதிரி நீங்களும் நீங்கள் ஆடும்போது உங்களுக்கு ஜோன் இந்த மாதிரி தண்ணியில் இல்லைன்னா போன மேட்ச்சில் காட்டுற மாதிரி மலைக்கு மேலே எங்கேயோ ஒரு முக்கில் அந்த மாதிரி உங்களுக்கு ஜோன் போட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறதுனால இந்த வீடியோக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குமான்னு கூட தெரில. ஸோ ஒரு 100 பேராச்சும் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன், ஒரு 10 லைக் எதிர்பார்க்குறேன். ஸோ மறக்காமல் அதை கொடுத்துருங்க. ஸோ இப்போ ரெண்டு பேர் தான் இருக்கோம், நான் இப்போ அவன் எங்கே இருக்கான்னு தேடலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன், எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு அந்த மேட்ச். ஸோ அதான் நான் சிரிச்சுட்டே இருந்திருப்பேன், தண்ணிக்குள்ளே போய் ஜோன் போட்டாங்க இல்லடா அப்படின்னு சொல்லி சிரிப்பாக இருந்துச்சு எனக்கு. ஸோ இப்போ அடுத்து வார்னிங் போட்டானுங்க, அவன் எப்படி தண்ணிக்குள்ளே தான் இருப்பான்னு தெரிஞ்சிட்டு எனக்கு, ஏன்னா தரையில் இருந்த மாதிரி இல்லை. சரி நம்ம போவோம் அப்படின்னு போனால் திடீர்னு அவன் அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போவே அந்த ஸ்கேட் போர்டு மேலே எழுந்திருவேன், செஞ்சுட்டு சும்மா ஸ்கோப்பிடுவான் அந்த சைடு அவன் தெரிஞ்சிருவான். ஸோ ஒரு 155 குறைப்பேன். ஸோ அவனும் என்னை நல்லாவே அடிச்சிருவான். ஸோ எனக்கு பாருங்கள் 20 லைஃபோடு தான் விட்டுருந்தான், இன்னும் ஒரு புல்லட் எனக்கு கிட்டிருந்தா கூட நான் செத்துருப்பேன். ஏடபிள்யூம்னால அவன் உடனே அவன் செத்துட்டான்.
ஸோ இந்த மேட்ச்லேயும் ஜோன் பாருங்கள், கடைசி ஜோன் இன்னும் போடலை, தண்ணிக்குள்ளே போட்டிருக்காங்க. ஸோ மேப்பில் காட்டுறேன், வேறு லெவல் தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.